ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ சம்மருக்கான ஒரு கூலிங்கான நல்ல ஒரு ட்ரிங்காக பார்த்துக்குவோம் இன்றைக்கி. வாங்க ஃபஸ்ட்டு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் மேங்கோவை வந்து நல்லா பீல் பண்ணிவிட்டு ஸ்லைசஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் நான் ஆட் பண்ணுற இன்க்ரீடியண்ட்டை கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். செமையாக கடையில் சாப்பிட்றத விட செமையாக திக்காக க்ரீமியாக நம்ம ஒரு செமையான ஒரு மில்க் ஷேக் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு நான் வந்து ஒரு பெரிய பவுல் அளவுக்கு ஒரு மாங்காவை வந்து நல்லா பீல் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கிரைண்ட் பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் இல்லையா? ஸோ நம்ம ரொம்ப ஹீட் கொடுத்துடக்கூடாது, அதுக்காக நம்ம சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்கலாம். ஒயிட் சுகர் ஆட் பண்ணுங்கிறவங்க ஒயிட் சுகரை ஃபுல்லும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாட்டு சக்கரை வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாட்டு சக்கரை வந்து ரொம்ப ஸ்வீட் இருக்காது, பட் அந்த ஸ்வீட்காக நான் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். பட் வந்து அதிகமாக ஆட் பண்ணதுன்னு சொல்லப்போனால் நான் நாட்டு சக்கரை தான், ஓகேவா? ஒவ்வொரு சிலருக்கு வந்து நாட்டு சக்கரை ஃப்ளேவர்ஸ் பிடிக்காது. இப்போ எல்லாருமே நம்ம ஃப்ளேவர் மாறிட்டு தான் வரோம். ஸோ அதனால நாட்டு சக்கரை கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்பூன் ஃபுல் ஸ்பூனில் நான் வந்து அதிகமாகவே நான் எடுத்திருக்கேன். ஒரு 3-4 ஸ்பூன் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன், ஓகேவா? இனி இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிரைண்ட் ஆன அப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா பால் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? பால் வந்து நீங்கள் ஐஸ் கட்டையாட்டு ஆக்கி, அதாவது ஃப்ரீஸ் பண்ணி வச்ச பால் இருந்ததுன்னா அது உங்களோட ஆப்ஷன். நான் வந்து அந்த மாதிரி எடுக்கலை, கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது, பட் வந்து லிக்யூட் கன்சிஸ்டன்சி உள்ள பாலாக எடுத்திருக்கேன், ஓகேவா? ஸோ இது வந்து நல்லா பீட் ஆகட்டும், நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மில்க்கு ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே, நல்லா வந்து ரெடி ஆகிட்ட ஆல்மோஸ்ட். நம்ம இனி இதில் வந்து பால் சேர்த்துக்கலாம், ஓகேவா? பால் சேர்த்தாச்சு அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் பீட் பண்ணி எடுக்கும்போது இன்னும் செம்மையாக இருக்கும். பால் இப்போ நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து இப்போ சுகரே வேணாம், நீங்கள் வந்து சுகர் எதுவும் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பால் ஆட் பண்ணி இந்த மேங்கோ பல்ப்பு, அது கூட கண்டன்ஸ் மில்க் இருக்குது அப்படின்னாக்கா கண்டன்ஸ் மில்கில் வந்து 1-2 ஸ்பூன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சுகரும் நாட்டு சக்கரையும் நீங்கள் ஃபுல்லமாக அவாய்ட் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் நல்லா ஆட் பண்ணி பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் வந்து கிரைன் ஆக விடட்டும். கிரைன் ஆனப்புறம் கலர் வந்து சேஞ்சிங் ஆகுறது உங்களுக்கே நல்லா தெரியும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு டெக்ஸ்சராக கிடச்ச அப்புறமா நீங்கள் வந்து இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம், அதாவது சர்விங் கம்புக்கு மாற்றிக்கலாம், ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். நான் இந்த மெஷர்மெண்ட் எடுத்தது 4 பேருக்கு அளவுக்கு தாராளமாகவே 4 பேர் இதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். 4 பேர் அளவுக்கு மில்க் ஷேக் குடிக்கிற அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை விட நீங்கள் கொஞ்சம் கூட லிக்யூட் கன்சிஸ்டன்சி வேணும்னா கொஞ்சம் கூட நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறதுனால பால் வந்து ரொம்ப ஆட் பண்ணிக்கல, ஓகேவா? அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இனி இதை வந்து நம்ம கப்பை டெக்கரேட் பண்ணிவிட்டு கப்பில் வந்து சர்விங் கப்பில் மாற்றிக்கலாம், ஓகேவா? என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி தான் உங்களுக்கு வந்து நான் எந்த விதமான வீடியோ போட்டாலும் அது வந்து உங்களுக்கு உடனே வராதுக்குள்ள இது இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா?
ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் எப்படி செய்கிறதுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி இப்போ கண்டன்ஸ் மில்க்கு நான் ஆட் பண்ணாமல் கூட நான் உங்களுக்கு அதுக்கு இதை ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். பட் நான் இது உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு வேண்டிய கண்டன்ஸ் மில்க்கும் நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எனக்கு இந்த சுகர் போதுமாக இருந்தது, ஃபஸ்ட்டு ஆட் பண்ண சுகர். வீட்டில் இருக்கவங்க இல்லை எங்களுக்கு சுகர் கொஞ்சம் கூட கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணதுனால, ஸோ அவங்களுக்கு வேண்டி நான் கொஞ்சம் கூட சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ உங்களோட தேவைக்கு ஏற்றாப்பில் நீங்கள் சுகரும் நாட்டு சர்க்கரை அதை அதுக்கு தக்கன நீங்கள் கன்சிஸ்டன்சியில் ஆட் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோவை, இல்லை அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணால் என்ன ரீசன் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு எந்த விதமான வீடியோஸ் போட்டாலும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்காக டிஸ்லைக் தான் எனக்கு மோட்டிவேஷனாக அமையும். ஸோ நீங்கள் எந்த விதமான நான் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வரணும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லைக் பண்ணி தான் ஆகணும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்ற போகிறோம். ஓகே, லெட்ஸ் ரெடி டு சர்வ். ஓகே, இப்போ நான் ஒரு டம்ப்ளர் கிளாஸ் எடுத்திருக்கேன், கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் இப்போ டெக்கரேஷனுக்காக சும்மா சாக்லேட் சிரப் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை நாங்கள் கப்பில் வந்து கொஞ்சம் இப்படி லைட்டில் கார்னரில் மட்டும் நான் இந்த மாதிரி இது பண்ணிக்கிறேன். அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் உள்ள ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாட்டு வடிஞ்சு வரும்போது பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர் இருக்கும், நல்ல ஒரு லுக்கும் கொடுக்கும். ஓகே, இனி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நம்ம மில்க் ஷேக்கை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சரிச்சு நீங்கள் விடும்போதும் அது என்ன ஆகும் அப்படின்னா எல்லா இடம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? வாங்க, இனியும் கப்பில் ஊற்றிடலாம். அந்த சாக்லேட் சிரப் வந்து நம்ம கார்னரில் ஊற்றுனது எந்த மாதிரி நமக்கு இதாக இருக்குதுன்னு தெரியுதா? பாருங்கள், திக் அண்ட் க்ரீமியாக நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஓகே, இனி இதில் வந்து கட் பண்ண ரெண்டு மூணு ஸ்லைசஸ் வந்து நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை நாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இதை ஊற்றிக்கலாம். ஓகேவா? மேலே மீண்டும் ரெண்டு மூணு கட் பண்ண ஸ்லைசஸ் ஊற்றி போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ண பீசஸ் மேலே வைக்கும்போது நீங்கள் மில்க் ஷேக் நீங்கள் வந்து ஸ்ட்ரா பண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் நீங்கள் எடுத்து குடிக்கிறதா இருந்தாலும் செமையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த ஃபுல் ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போதும் அதில் வரக்கூடிய மேங்கோ பீசஸ் வந்து நம்ம வாயில் மென்று சாப்பிடும்போதும் அது வந்து செமையாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். லைட்டாக மேலே ஃபைனல் டச்சுக்கு ஒரு ட்ராப் அளவுக்கு சாக்லேட் சிரப் ஊற்றியிருக்கேன். அவ்வளோதான், சுவையான மேங்கோ மில்க் ஷேக், நமக்கு ஸ்வீட்டியான மேங்கோ மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. திக் அண்ட் க்ரீமி கன்சிஸ்டன்சி வித் ஜூஸியாக இருக்கிறது. ஓகேவா? எந்த மாதிரி ஃபைனல் டச் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியுதுல்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இனி இதை மாதிரி பல சம்மர்க்கான கூலிங்கான பல டிஷ்ஷஸ் வந்து ரெசிபீஸ் வந்து உங்களுக்காக வரப்போகுது. அதை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் விரும்புகிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் உங்களுக்கு நான் எந்த விதமான வீடியோஸ் ப்ரொமோட் பண்ணுறதா இருந்தாலும் அது வந்து அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு லிங்க்கில் வரும். ஓகேவா? நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அதோட லிங்க் வரும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தொடர்ந்து இன்னும் பல வீடியோஸ் நமக்காக வருது. கேகே டேஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.